அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்மளோட ஆட்டோமேட்டிக் பை அண்ட் சிக்னல் MT4 சார்ட்டில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது M6 ட்ரைனிங் அகாடமின்னு தமிழ்னுட்டு. இதில் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், இந்த மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் வடிவமைச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகுது. பை அண்ட் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருவோம், சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். குடாயில் பொறுத்தவரை இன்றைக்கி என்ன சொல்லிடணும், 6340க்கு கீழே செல் சான்ஸு, பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6500க்கு மேலே பை சான்ஸு. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, இந்த இடத்துல பை வருது. அப்போ என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரே நல்ல 200 பாயிண்ட் வரைக்கும் இருந்துச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார்னா எடுக்கலாம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும், இதுதான் கண்டிஷன். ஒருவேளை 6500க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதே டயத்தில் 6340க்கு கீழே செல்லாச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கடையில் என்ட்ரி எடுக்கிறப்ப மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொன்னோம், 41200க்கு கீழே செல் சான்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ 41200ங்கிறது இப்போ லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே நம்மளுக்கு வந்து செல்லு கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் வருது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 41700லேருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்ம செல்லிங்கில் தான் இருக்கோம், 100% செல் சான்ஸ் நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சோம். அப்போ என்ட்ரி எடுத்துட்டோமா, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மாறி மாறி வரும், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் மாற்றிட்டு நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா 100% செல்லு இங்கேயே நம்மளுக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆகுது, அப்போ நல்ல ஒரு செல் சான்ஸ் தான், சரிங்களா? அப்போ 41200க்கு கீழே செல் பண்ணியிருந்தோமா, 200 பாயிண்ட் டார்கெட்டு. அப்போ காஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக மாற்றிக்கலாம். அப்போ எம்டி சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்லில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் நம்ம பார்த்தலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 183க்கு கீழே நம்ம செல் சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து நார்மலாகவே செல் எங்கேருந்து வந்திருக்கு, நம்ம 15 மினிட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா 207லேருந்தே நம்மளுக்கு செல் சான்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே டவுன் தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி கூட நல்ல ஒரு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ எது எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 183ல நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இதிலே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, 182 வரைக்கும் போயிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 207லேருந்து கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸு நியரஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட்டு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, கூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, இப்போ நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம், நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்மளோட சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18000க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் நம்ம பை சான்ஸ் கொடுத்துருக்கோம். செல் எங்கே, 17840க்கு கீழே செல், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுனாவே நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம என்னென்னா டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம், அது இங்கே வந்து சார்ட்டில் சேம் அங்கே என்ன சொல்கிறோமோ இங்கே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம், சரிங்களா? அதே டயத்தில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ட்ரி எடுக்கிறோம் சார் அப்படின்னா நீங்கள் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். இது சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பை அண்ட் சிக்னல் கிடைக்கும். அது என்ட்ரி எடுக்க சொல்கிற டயத்தில் என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி. வெயிட் பண்ணி புக் பண்ணுறதா இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதாங்கிறத நம்மளோட சேனலில் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஒருவேளை நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் நம்ம பைக் கிடைக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்லை நல்ல 100% செல்லாங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸாக தான் நம்ம தெரியும், சரிங்களா? அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன்லேயே டெக்னிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் நம்மளோட MT4 சார்ட்டு கூட நீங்கள் ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் பே பண்ணி பை பண்ணிக்கலாம். அது என்ன சொல்லுதோ நீங்கள் அதை மட்டும் என்ட்ரி எடுக்கணும், சரிங்களா? நீங்களாக வந்து நம்மளாம் அனலைஸ் பண்ண தேவையில்லை, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். மீண்டும் ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ட்ரேட் பண்ண வேணாம், விட்டு லாஸ் லாஸ் ஆகிடுச்சு அதை எப்படியாவது எடுத்தாலும் நினச்சி ட்ரேட் பண்ண வேணாம். கால்ஸ் டிப்ஸ் வாங்கி பயணம் பண்ண தேவையில்லை, சரிங்களா? நீங்களாக நிறைய சேனலை பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இந்த மாதத்துலன்னா அடுத்த மாதம் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதமே நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்னென்னா எமோஷனல் ட்ரேடிங், டெய்லியுமே ட்ரேட் பண்ணணும், டெய்லியும் எப்படியாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.